ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு டிஸ்கஷன் டாபிக் வந்து ஞானம் என்பது அனுபவமா இல்லை புரிதலா அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதாவது என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது இஸ் இட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத பற்றி. ஸோ வழக்கம் போல் கொஞ்ச நேரம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேள்வி பதில் அதில் தான் போகலாம். ஸோ உங்கள் கருத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லலாம். அர்ஜுன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்லைட்மெண்ட், ஞானம் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் மட்டும்தான், அது ஓகே கிடையாது. நன்றி. ஓகே, தேங்க்யூ. கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஞானம்ங்கிறது முதல்ல வந்து நம்ம ஐயா கான்செப்ட் படி புரிதல் வந்தா விடுதல் கிடைச்சிருது. விடுதலை வந்து நம்மளுக்கு வந்து காலப்போக்கில் அனுபவமாக மாறினா அது ஞானமாகுது. ரெண்டுமே அதில் இருக்கு. புரிதல் முக்கியம், அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஆரம்பிக்குது விடுதலையில். அப்புறம் அதை அனுபவமாக எடுத்துக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து செம்மையான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தெரியுது. அது அனுபவம் தன்னால் நிகழுது. நம்ம வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுபவமாக கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை. அது அனிச்சை செயலாக மாறி நடக்குது. ஆனால் புரிதல்ங்கிறது நம்மளுக்கு விடுதலை கொடுக்குறங்கிறது நல்லா தெரியுது. ஞானம்ங்கிறது ஒரு அனுபவம்னு தான் நான் நினைக்கிறேன். அனுபவம்ங்கிறது புரிதலோடு சேர்ந்த அனுபவம். முதல்ல புரிஞ்சுக்கிறோம், ஒரு படிப்பு படிக்கிறோம், இப்போ ஐயா அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி கார் ஓட்டணும் கற்றுக்குறோம். அப்புறம் அது அனுபவம் மாறிது. அதை வந்து எங்க கியர் இருக்கு, எங்க பிரேக் இருக்குன்னா பாக்குறது இல்ல. அதை புரிஞ்சு அதை கத்துக்கிட்டோம்னா அது அனுபவமா தன்னால மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன் ஐயா. சார் சரி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. அவர் வந்து ஞானம்ன்றத பத்தியும் டச் பண்ணி அதை பத்தி சொல்லியிருந்தாரு, விடுதலை அப்படின்றத பத்தியும் பேசினாரு. ஸோ நம்ம அதை பார்ப்போம் கொஞ்சம். நீங்க எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ஞானம் விடுதலை என்ன, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எதை ஞானம்னு சொல்கிறோம், எதை விடுதலைன்னு சொல்கிறோம் அப்படின்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக தான் இந்த டாபிக் சூஸ் பண்ணோம். ஸோ வேற யாராவது கருத்து சொல்லணும்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ தலைப்பு பார்த்தீங்கன்னா ஞானம் என்பது புரிதலா அனுபவமா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். ஸோ இதில் ஞானம் விடுதலைன்னு ரெண்டு ஆஸ்பெக்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ ரெண்டுத்துமே பார்ப்போம். இப்போது ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞானம்னு எதை குறிப்பிட்றோம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், புக்கு எல்லாருமே புக்கு படிச்சிருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. மனசை வந்து நம்ம எந்த விதத்துலையுமே கட்டுப்படுத்த முடியாது. நமக்கு வர எண்ணங்கள் உணர்வுகளை நம்மளுக்கு விரும்புகிற மாதிரியோ இல்லை நம்மளுக்கு பிடிக்காத எண்ணங்களை அப்புறப்படுத்துறவோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை நிர்வாகம் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு கருத்தளவில் சொல்கிறத நம்மளா புரிஞ்சுக்கிறது தான். நம்மளா அதை செக் பண்ணி பார்த்து உள்ளே இப்படி தான் செய்யுதா வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த புரிஞ்சிக்கிறது தான். அதை புரிஞ்சிக்கிறதோட நம்ம வேலை அங்கே முடிஞ்சுது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புரிதலை தான் அந்த நம்மளா அந்த முடிவுக்கு வரத்துக்கு ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா. ஆமாம், ஐயா அப்படி சொல்லியிருக்காரு, புக்ஸ்லலாம் இப்படி எழுதியிருக்கு, நானும் உள்ள செக் பண்ணி பார்த்தேன், என்னோட மனசு வந்து என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை, என்னோட எண்ணங்கள் உணர்வுகள் நான் விரும்புகிற மாதிரிலாம் வரது கிடையாது, இல்லை எனக்கு விரும்பாத உணர்வுகள் எண்ணங்களே நான் அப்புறப்படுத்தவும், எனக்கு பிடிச்ச மாதிரி அப்புறப்படுத்தவோ இல்லை எடுத்து வச்சுக்கவோ தக்க வச்சுக்கவோ முடியல. ஸோ இது வந்து என்னால் முடியாத என்னோட இயலாமையை புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து அதை தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த புரிதல் ஞானம்ன்றது புரிதல் தான். பட் அதே சமயத்தில் ஸோ விடுதலை அப்படின்னு இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ விடுதலைன்றது என்னென்னா இந்த எண்ண ஓட்டம் தான்,
நிற்காம ஓடிட்டு இருக்கிறோம். ஆறு மாதிரி இப்படி ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கும் ஒரு உறைநிலை ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கும் லிக்விட் ஸ்டேட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஃப்ரோசன்னா உறைநிலை, அப்படியே தேங்கி நிற்கிறது மாதிரி. ஸோ எண்ணங்கள் உணர்வுகள்லாம் தேங்கி நின்றுட்டு இருந்தது. அது கூட நம்ம போராடி போராடி அதை தக்க வச்சு அதையே ஒரு தேக்கமான நிலையாக வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஃப்ரீயாக போக அனுமதிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ நம்ம எல்லா பொறுப்பையும் கீழே கை விட்டுட்டோமோ அப்போ அதோட இயற்கையான ஓட்டம் வந்து ஆறு மாதிரி கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கிறது தான். அதாவது தண்ணி மாதிரி லிக்விட் ஸ்டேட் மாதிரி கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கிறது தான் அதோட இயற்கையான நிலையே. பட் நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு ஒரு ஆறை தடுத்து நிறுத்துற மாதிரி குறுக்க ஒரு செவரு கட்டியோ இல்லை ஏதோ ஒன்று பட்டி தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை விட்டுட்டீங்கன்னா எதுவுமே செய்ய முட்டிங்கன்னா அதுவாக ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்படி இயற்கையாகவே அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம இந்த தடைகள் நம்ம என்னால எதுவும் பண்ண முடியாது நம்ம இயலாமையை புரிஞ்சிக்கும் போது அந்த இயற்கையான ஓட்டம் வந்து தடைப்படாமல் அதுவே போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துட்றோம். ஸோ அந்த இயக்கத்தை தான் விடுதலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அதை ரியலைஸ் பண்ண முடியும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த விடுதலைன்ற ஒரு அந்த நிலையை. ஸோ இதுதான் ஞானத்துக்கும் விடுதலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஞானம்ன்றது நம்மளே தெரிஞ்சு புரிஞ்சிக்கிறது, நம்மளே ஒரு இதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஓகே இனிமேல் இது என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வர்றது, அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது ஞானம். அது வந்து ஒரு புரிதல். விடுதலைன்றது ஆல்ரெடி நிகழ்த்துட்டு தான் இருக்குது, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அது குறுக்க நிற்காமல் இருந்தாவே போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முயற்சியை கைவிடுறோம். ஸோ அந்த விடுதலைன்றது எப்பவுமே இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதை பற்றி இப்போ க்வெஸ்சன் ஆன்சர் இது சம்மந்தமாகவோ இல்லை ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர் இருந்தால் கூட நம்ம க்வெஸ்சன் ஆன்சருக்கு போயிடலாம். நீங்கள் கேள்விகள் கேட்கணும்னா ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, யாருக்கும் க்வெஸ்சன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஞானம் விடுதலை அப்படின்ற இந்த ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம். ஸோ இதுலேயே இன்னொரு முக்கியமான இதோட ரிலேட்டடாக இதோட சம்மந்தப்படுத்தப்பட்ட டாபிக் வந்து என்னென்னா அகம்புறம் அப்படின்றது. அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஸோ இந்த எண்ணங்கள் உணர்வுகள் இதை எதிர்த்து போராட முடியாது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது அகம்னு நம்ம இங்கே எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எமோஷன்ஸ் எப்படிலாம் நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு மட்டுமே தெரிகிற நம்மளுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதை நோக்கி அதை எதிர்த்து போராட தேவையில்லை. எனக்கு இந்த மாதிரி எண்ணம் தான் வரணும், இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த உணர்வு தான் வரணும், இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல, இது வந்து வராமல் இருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் எப்படி நினைச்சாலுமே சரி, அதில் எந்த வார்த்தையை போட்டாலுமே அதுக்கு எதிர்த்து அதை ரெசிஸ்ட் பண்ணுறது அதை எதிர்க்கிறது எல்லாமே வந்து போராட்டம் தான். ஸோ இங்கே வந்து போராட்டம்ன்றது மனப்போராட்டம், ஃபிசிக்கலாக போராடுறது கிடையாது. மீன் ஸோ இங்கே வந்து மனசுக்கு அதுக்கு எதிரான ஒரு நினைப்பே வந்து ஒரு அப்படி அதுக்கு எதிராக நினைச்சிங்கன்னாவே அதுவே ஒரு போராட்டம் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த எண்ணம் இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல இல்லை இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாவே நேச்சுரலாகவே நம்ம அதை பிடிச்சிருக்குன்னா உடனே அதை தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுவோம், பிடிக்கல அப்படின்னா அதை அப்புறப்படுத்த இமீடியட்டாக ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அந்த போராட்டம் தேவையில்லை அப்படின்றது அகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான், எண்ணம் உணர்வு இது சம்மந்தமாக நம்ம போராட தேவையில்லை அப்படின்றது தான். ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையான ஓட்டம், நம்ம அதை தடுத்து நிறுத்துறதுனால தான் பிரச்சனையே கிரியேட் ஆகுது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் அகம்னு சொல்கிறது. ஸோ புறம்ன்றது நம்ம வெளி செயல் செய்கிற செயல், ஐ மீன் நம்ம வெளியில் ஈடுபடுற செயலில் எல்லா விஷயமே எல்லா செயல்களும் அண்ட் செயல்களுக்கு சம்மந்தமாக நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் புறம் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அது செயலுக்காக தான் யோசிக்கிறோம், அதனால் அந்த திங்கிங் வந்து தேவை தான். இல்லாட்டி திங்க் பண்ணாமல் எதுவுமே செயலை செய்ய முடியாது. ஏதோ ஒரு இப்போ நான் வெளியில் போகணும்னா கூட நான் அதை பற்றி யோசிச்சுட்டு தான் போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எப்படி வண்டியில் போகணுமா ஆட்டோவில் போகணுமா எப்படி போகணும், எத்தனை மணிக்கு திரும்பி வர போகிறேன், எல்லாமே யோசிச்சு பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்குண்டான திங்கிங்கும் வந்து செயல் சார்ந்த விஷயம். ஸோ அது திங்க் பண்ணி தான் மனசை யூஸ் பண்ணி தான் திங்க் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து புறம். ஸோ புறத்தில் நம்ம முழு கவனத்தோடையும் முழு முயற்சியோடும் செயல்பட முடியும். அகத்தில் தான் செயல்படுறதுக்கு
வாய்ப்பு இல்லை, அப்படி செயல்பட்டீங்கன்னா அதுதான் போராட்டமா போராட்டமா மாறிடும். ஏன்னா செயல்பட்டானா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செய்யணும்னு நினைப்போம், பிடிக்காத விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ பிடிச்ச விஷயத்த பிடிச்சி வச்சுக்கிறதும் பிடிக்காத விஷயத்தை அப்புறப்படுத்துற மாதிரி ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து இங்கே ரூல் போட முடியாது, எனக்கு பிடிச்ச விஷயம்னா வச்சுக்கிறேன், மனசு வந்து அதை கேட்டு அப்படியே வச்சு தக்க வச்சுக்காது, பிடிக்காத விஷயம்னா உடனே அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் மனசு வந்து நம்ம பேச நம்ம சொல்றத கேட்க போறதில்லை. ஸோ கேட்கலன்னா உடனே ஒரு போராட்டம் தான் நடக்கும் நீங்க. ஸோ அதனால மனசுல தான் அகத்துல தான் வந்து நீங்க அது அந்த நீங்க வந்து முயற்சியை எடுத்து நீங்க ஏதோ சரி செய்யணும், அதை சீரமைக்கணும் அப்படின்ட்டு போராடும் போது தான் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்தீங்கனாவே அது போராட்டமா தான் அமையும். ஏன்னா அது எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம விரும்புற மாதிரி அதை நடந்துக்க போறது, மனசு அப்படி இருக்க போறது இல்லை, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. ஸோ அகத்துல தான் வந்து முயற்சி தேவையில்லை, போராட்டம் தேவையில்லை, வெளிப்புற செயலுக்கு வந்து நம்மளோட முயற்சி தேவை. செயல் வந்து நீங்க முயற்சி பண்ணாதான் நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுடைய முயற்சி தேவை. அங்கே போராட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அங்கே போராடி தான் ஜெயிச்சாகணும். ஏன்னா அது வந்து ஒரு செயற்கையான சூழ்நிலை. ஸோ நம்ம போராடுற மாதிரி எவ்வளோ பேர் போராடிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா கூட நான் மட்டும் போக மாட்டாலே, என்ன மாதிரி ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. ஸோ எல்லா அதில் யார் பெஸ்ட்டோ அவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் போராடி தான் ஜெயிக்கணும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ சரி, யாரும் கேள்வி கேட்கலன்றதுக்காக இந்த டாப்பிக்கும் ஜஸ்ட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம இப்போ ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர் போயிடலாம். க்வெஸ்சன் ஆன்சர் க்வெஸ்சன் கேள்வி இருக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் உங்க எல்லாருக்கும் பயன்பாரட்டுமேன்ட்டு ஒரு கேள்வி. என்ன சார்? எல்லாருக்கும் ஒரு பயனாக இருக்கட்டுமேனு ஒரு கேள்வி. ஆ சரி சார். நீங்க வந்து இந்த அகம்புறம்லாம் ஐயாவோட புரிதலுக்கு எப்போ வந்தீங்க? வந்தவொன்னு உங்களுக்கு எவ்வளவு காலகட்டம் பிடிச்சது அதை வந்து புரிஞ்சு? அது வந்து ரெகுலராக நம்ம இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா, எப்போ ஐயாவை பார்த்தீங்க, சரி அது எப்படி இருந்தது, அது முத முத நீங்க அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்கு அந்த காலகட்டம் எப்படி, அந்த அந்த டியூரேஷன் குறைஞ்சி வந்து எண்ணங்கள் முதல்ல வந்து ராமகிருஷ்ணா மட் அந்த மாதிரி விவேகானந்தா மெடிடேஷன் தியானம் எல்லாம் நிறைய செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய மத்த மாஸ்டர்ஸோட இதுவும் படிச்சிருக்கேன், ரமண மகரிஷி அந்த மாதிரி, ஜேகே ஓஷோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஓஷோ மெடிடேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா ஒரே இடத்துல உட்காந்து செய்யாமல் வேறு வேறு மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அது இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் நல்லா டீப்பாக அவங்க சொல்கிற கருத்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணாலும் பட் என்ன இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் நிறைவு எனக்கு என்னோட நான் என்ன தேடி வந்தனோ அது கிடைச்சிருச்சு அப்படின்ற இது கிடைக்கவே இல்லை. ஸோ அது தொடர்ந்துகிட்டே இருந்தது, அந்த தேடுதல் தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து ஐயாவோட புக்கு தான் ஒரு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 2009 அந்த டைமில். ஸோ புக்கு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு வந்து நான் அதை படிக்கும்போது ஒன்றும் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறது தானே, எதுவுமே செய்யாமல் இருக்கிறது, சும்மா இருக்கணும் அப்படின்றத வந்து எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தானே, அதுதான் ஆல்ரெடி நம்ம தெரியுமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை அப்போ எப்படி நினச்சிட்டேன்னா, சும்மா இருக்கணுன்றது ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு மனசை நல்லா ஒரு இதுவாக வச்சுட்டு அப்புறம் சும்மா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன். மனசை வந்து என்னோட கட்டுப்பாட்டில், அதை அதை அப்படி டைரெக்டாக அப்படி சொல்லலை, பட் இன்டைரக்டாக நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு மனசை நல்லா வச்சுக்கிட்டேன், அப்புறம் சும்மா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பட் அதை சும்மா இருக்கிறதுக்கு தானே முடியல நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதாவது சும்மா இருக்கிறதுன்றதே என்னன்னு கிளியராக தெரிஞ்சிக்காம சும்மா இருக்கிறதுக்கு என்னால் முடியலையே அப்படின்னு, சும்மா இருக்கிறது தானே பிரச்சனை, அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிட்டா நான் தான் சும்மா இருந்துருவேனே, இது என்ன ஈஸியாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படியே திருப்பியும் மெடிடேஷன் ஓஷோ இதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் ஏதோ சரி என்னதான் ஏதோ திருப்பியும் அந்த புக்கை இன்னொரு தடவை படிக்கலான்ற மாதிரி படித்தேன். ஸோ அப்போ வந்து
அப்போ வந்து ஓகே மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் இது இதுக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, கண்டிப்பா அதுல இருந்து இது வேற மாதிரி இருக்கு, ஏதோ கம்ப்ளீட்டா ஏதோ டிஃபரெண்டா இருக்கே இது, அங்கெல்லாம் ஏதோ பண்ணு பண்ணுன்ற ஒரு மெசேஜ் வருது, படிச்சு முடிச்சப்பறம் எதையோ பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் நாளைல இருந்து அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. இங்க வந்து இவர் எதையுமே பண்ண வேணான்ற ஒரு ஃபீலிங் தானே வருது, அதைதானே சொல்ல வராரு மெசேஜா அப்படின்னு. அப்ப டோட்டலா டிஃபரெண்டா இருக்கே, அப்போ என்ன எப்படி அது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அப்பெல்லாம் இந்த ஈவன் ஞான முகாமோ இல்ல மீட்டிங் கூட அவ்வளவா நடக்காது. மீட்டிங்கே நான் வந்து எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே அட்டன் பண்ணேன், இந்த பப்ளிக் மீட்டிங் அந்த மாதிரிலாம். ஸோ ஞான முகாமும் அப்போ எதுவும் இல்லை. ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும், இல்லை ஐயா நேரில் சென்னை வந்தார் தான் அப்போ கேட்டுக்கணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம்ல மட்டும் எப்படி ஃபோன் பண்ணி அந்த மாதிரி கேட்கறது கேள்விகள்லாம் கேட்டு இருந்திருப்பேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. ஓகே ஸோ இப்படிதான் சும்மா இருக்கிறனா இதை தான் சொல்றாரு, இதுதான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான, அது மட்டும்தான் எனக்கு டோட்டலா வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் நான் இவ்வளோ நாள் நான் தானே, எனக்கு தானே எண்ணம் வருது, நான் தானே கோவப்படுறேன், நான் தானே வருத்தப்படுறேன், ஸோ நான் தான் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு நானே பொறுப்பு இல்லை அப்படின்றாரேன்றது டோட்டலாக ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ மனசுக்குள்ள அப்போ மனசு என் கட்டுப்பாட்டிலே இல்லை, இதை என்னோட இஷ்டத்துக்கு நான் பண்ணிக்க முடியாது, நான் அப்போ எனக்கு என்னதான் ரோல் இங்கே, நான் என்னதான் பண்ணும், அப்போ எதுவுமே நான் என் கண்ட்ரோலில் இல்லைன்ற மாதிரி ஆகிடுதேன்ற மாதிரி தான் நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, கொஸ்டின் அந்த மாதிரி தான் வருது இல்லையா, அதே மாதிரி எனக்கும் அப்படி வந்தது. ஸோ அப்புறம் அதை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். அவர் கேள்வி கேட்கறது ஒரு பக்கம், டவுட் இருக்கும்போது கேள்வி கேட்டுப்பேன், பட் நானே இதை பற்றி நானே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். ஓகே மனசு கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே, நிஜமாகவே கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போதும் செக் பண்ணி பார்த்தா ஆமாம் என் கையில் எதுவும் பண்ண முடியல, நான் பண்ணணும்னு நினச்சாலும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சாலும் என்னோடய மைண்ட் எங்கேயோ போகுது கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ அதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது கூட கண்ட்ரோல் இல்ல. சரி ஓகே அம்மா கண்ட்ரோல் இல்ல தான் கரெக்ட். சோ கண்ட்ரோல் இல்லன்னா முயற்சியை கைவிட்டுற வேண்டியதானே அப்படின்ற இதுதான் அப்ப சொன்னாரு. ஐயாவும் டீம் கேட்டிருப்பேன், அப்ப சொன்னாங்க கண்ட்ரோல் இல்ல. ஆமா கண்ட்ரோல் இல்ல, அதனாலதான் முயற்சியை கைவிட சொல்றோம் அப்படின்னா, கண்ட்ரோல்ல இல்ல ஆனாலும் முயற்சியை கைவிட முடியலையே அப்படின்ட்டு திருப்பி இன்னொரு போராட்டம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் கொஞ்ச நாளாக திருப்பியும் யோசிக்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ புரிஞ்சுது, ஓகே முயற்சியை கைவிடணும்னு நினைச்சா கூட முயற்சியை கைவிட முடியல, அந்த முயற்சியை கைவிடுற விஷயம் கூட என் கண்ட்ரோல்ல இல்லை. அவ்வளோ அந்த மனசு வந்து அவ்வளோ வீக்கா இருக்கு. அப்போ இவ்வளோ கிளீனா புரியுது, இது என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு புரியுது, ஆனாலும் அந்த முயற்சியை விட முடியலையே. ஸோ அவ்வளோ கூட புரிஞ்சிக்க முடியல. இது எல்கேஜி ஒரு சின்ன லாஜிக் தானே, 2+2=4 முயற்சி, நான் முயற்சி பண்ணால் எதுவும் பண்ண முடியல, அப்போ முயற்சி விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு எல்லாருமே சிம்பிளாக சொல்லிடலாமே. அப்போ அதை கூட மனசு புரிஞ்சிக்க மாட்டேங்குதே, அப்போ அவ்வளோ மட்டமாக இவ்வளோ லாஜிக்கல் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்குதே, ஸோ அவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம நடந்துக்கிறோமேன்ட்டு ரொம்ப இதுவாக இருந்தது அப்போ. ஸோ அது ஒரு கொஞ்ச நாள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்க சரி ஓகே இந்த முயற்சி பண்ணாமல் இருக்க முடியலையே, முயற்சி பண்ணாமல் இருக்கணுமே அப்படின்ற போராட்டமும் நான் அதுவுமே என்ன மீறி தான் வருது, நானாக கொண்டு வர்றது கிடையாது அப்படின்ட்டு புரிஞ்சிச்சு. ஸோ அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமும் ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு இன்னும் ஏதோ நான் பர்ஃபெக்டாக இல்லை, இன்னும் எதுவும் நான் முடிச்சுக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதையும் பற்றியும் திருப்பி யோசிக்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே அந்த எண்ணமும் உணர்வும் நான் கொண்டு வரலையே, அதுவுமே நானாக கிரியேட் பண்ணல, நான் அந்த எண்ணம் உணர்வு எதுவுமே இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் என்ன மீறி அது வருது அப்படின்னும் போது அதுவுமே என் கையில் கிடையாது அப்படின்ற அந்த புரிதலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வர வர சரி ஸ்லோவாக அப்போது அதையும் விட்டுட்டு. ஸோ அப்போது என்னதான் நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போது எதுவுமே இல்லை, டோட்டல் ஜீரோ தான், நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சிச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், அப்போது எதுவுமே என் கையில் இல்லை, டோட்டல் ஜீரோ தான், நம்ம வெளியில செயல் பண்ண முடியும், அந்த செயல் பண்ண முடியுறது கூட அப்போ அந்த அந்த திங்கிங்லாம் கிடையாது, அப்போ அதை பத்திலாம் யோசிக்கவும் இல்லை. ஸோ செயல் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் போல நம்ம செயல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அதை பத்தி நான் பெருசா யோசிக்கவே இல்லை. மனசு கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா நம்ம உலகமே வந்து டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்ப என் கையில எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்த தூரம் அதுவா தானா முயற்சி எல்லாம் கீழே விழுந்துருச்சு. நான் எதுவும் முயற்சி போடணும்னு போடல, இல்ல முயற்சியை கைவிடணும்ன்ற ஒரு முயற்சியும் இல்லை, அதுவா தானா விழுந்துருச்சு, எப்படி இந்த இலை உதிர்ந்த மாதிரி அதுவா தானா விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அப்போ நானும் அதை ஃபீல் பண்ணேன், அந்த டிரான்சிஷன் அதுலேருந்து. ஸோ டோட்டலாக வந்து ஒரு அமைதி. ஸோ எனக்கு என்னுடைய அனுபவம் வந்து அந்த மாதிரி, அதாவது ஒரு எப்படி வந்து கண்டினியூஸாக ஒரு எண்ணம் ஓட்டம் கண்டினியூஸாக ஓடிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரியில
நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான மிஷின்ஸ் ரன் ஆகிட்டே இருந்தால் எவ்வளோ நாய்ஸ் எவ்வளோ சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் ஹாலிடே ஒரு விடுமுறை நாளில் அன்றைக்கி டோட்டலாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ அந்த சவுண்டுக்கும் அந்த அவ்வளோ நாய்ஸ்க்கும் அது டோட்டல் சைலன்ஸ்க்கும் ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சைலன்ஸ், அந்த சேட்டரிங் உள்ளே ஓடிட்டு இருந்தது எல்லாமே ஸ்டாப் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ ஒரு டோட்டல் சைலன்ஸ், ஒரு அமைதி நிம்மதி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எந்த கேள்வியுமே கேட்கணுன்ற ஒரு இதுவுமே வரலை. அது அந்த கேள்வி கேட்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க இதை எப்படி அந்த மாதிரி ஒரு உந்துதல் கூட இல்லை. ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு புரிஞ்சிச்சு. ஸோ ஏன்னா அதை கேள்வி கேட்கறதும் ஒரு எதையோ சீரமைக்கிறதுக்காக தான் அந்த கேள்வியும் வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் கேள்வியுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த கேள்வியுமே அப்புறம் வரவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த நிம்மதி அமைதி அப்படியே தான் இருக்குது. அது எதுவும் டிஸ்டர்பே ஆகலை. பட் அதுக்கு மேலே வந்து அது வந்து எப்படி ஒரு ஆழமாக இருக்கிறத ஒரு ஆழமான இதில் வந்து ஒரு நிம்மதி அமைதி இருக்குது. மற்றபடி வெளியில் வந்து எல்லா உணர்வுகளும் வந்து போகுது. ஸோ அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியல. அது வந்து எப்படின்னா ஒரு புரிதலுக்கு முன்னாடி வந்து எப்படி ஒரு சம்பவம் ஒரு விஷயம் வந்து பயங்கர தாக்கம் பயங்கரமாக பாதிச்சுது, ஒரு தேள் கடி ஒரு பாம்பு கடி இருந்தால் எவ்வளோ பாதிப்பு இருக்குமோ அந்த மாதிரி. பட் புரிதலுக்கு அப்புறம் வந்து அதுவே ஒரு சாதாரண கொசுக்கடி மாதிரி ஆயிடுச்சு. சும்மா ஒரு கொசு கடிச்சா அதை சாதாரணமாக தட்டி விட்டு போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாதாரண எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலுமே அது சும்மா ஒரு தாக்கிட்டு போகிற மாதிரி அதோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணி என்னோட செயலில் செஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட இது. ஸோ இதுக்கு டைம்ன்றது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் இருப்போம் இல்லையா, ஒவ்வொரு டைப் ஆஃப் அவங்களுடைய இயல்பு அவங்க வந்து பாதை எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் வந்து ஃபிக்ஸராக சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆச்சு. அதாவது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வந்துட்டே தான் இருந்தது. இட்ஸ் நாட் அந்த முயற்சியை கீழே போடுற ஃபஸ்ட்டு புக்கு எடுத்ததுக்கும் அந்த முயற்சியை டோட்டலாக கீழே போட்ட அந்த நாளைக்கும் அப்படி அதை வச்சு பார்த்தா ஒரு 1 இயர் அந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ அதனால் அந்த டைம் வந்து எல்லாருக்கும் அதை வந்து ஃபிக்ஸராக வச்சுக்க வேணாம். 1 இயர் முடிஞ்ச இல்லை 6 மந்த்ஸ் 1 இயர்னால் எல்லாருக்கும் இதுவாயிடுச்சு எனக்கு மட்டும் அலையன்ற மாதிரி இங்கே பண்ண அந்த மாதிரி நினைக்க தேவையில்லை. இங்கே விஷயமே வந்து எதுவுமே இங்கே வந்து தோல்வி தான் நம்ம அடைய போகிறோம். இங்கே வந்து வெற்றி அடையிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிட்டேன், வெற்றிகரமாக இதை அடைஞ்சிட்டேன், விடுதலையோ ஞானமத்தையோ கூட வெற்றிகரமாக அடைஞ்சிட்டேன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எதையுமே அடையிறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம எதையுமே பண்ண முடியல. நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு 0 தான், டோட்டல் 0 அப்படின்றத தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோட இயலாமை என்னோட தோல்வியை தான் புரிஞ்சுக்கிட்டேனே தவிர நான் எதையும் அடையவும் இல்லை. ஞானம் அடைஞ்சினா அப்படின்னு கேட்டேன்னா ஞானத்தை நான் எதுவும் அடையலை, என்னோட தோல்வியை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த தேவையுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுது. எந்த ஞானம் நிஜமாவே சப்போஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஐ திங்க் இனிஷியலாக ஒரு வாரத்துக்கு சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்தது, இதுதான் ஞானமா, ஏன் இதை விட வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ண அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்வெஸ்சன் வந்தது. பட் எனக்கு என்னவோ மேபி என்னுடைய அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, ஒரு 2-3 நாள்லயே எல்லா க்வெஸ்டினுமே கரெக்டாக அதுக்குண்டான சூழ்நிலை அமைஞ்சது. நான் டிஸ்கஸ் பண்ணேன், நானே யோசிச்சு பார்த்தேன், புரிஞ்சிச்சு, எல்லா க்வெஸ்டினுமே க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே. ஸோ இப்போ இதுதான் ஞானமா, இதுக்கு மேலே வேற ஏதாவது இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்தது. பட் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையே இல்லை. இப்போ வந்து எனக்கு ஏதாவது பசிக்குதுன்னா தான் இந்த சாப்பாடு இருக்கா அந்த சாப்பாடு இருக்கா, இந்த இன்னும் டேஸ்டாக இதை விட டேஸ்டாக இன்னொரு சாப்பாடு இருக்குது, இன்னும் நிறைய குவாலிட்டியாக ஒரு சாப்பாடு இருக்குது, ஒரு சாப்பிட்ற ஐட்டம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தேடி தேடி போயிட்டே இருக்கணும். பசியே க்ளோஸ் ஆகிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சுன்ற ஒரு ஃபீலிங், ஒரு திருப்தி நிம்மதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தேடுதலே எதுவும் கிடையாது. ஸோ இது ஞானம் இல்லாமல் சப்போஸ் இப்போ நான் அடைஞ்சது ஞானம் இல்லாமல் வேற ஏதோ ஒன்று ஞானமாக இருந்தால் கூட எனக்கு அது அவசியமே இல்லையே, என்னோடய ப்ராப்ளமே சால்வ் ஆகிடுச்சு, அப்புறம் எதையுமே தேடி போக வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னப்புறம் அப்போது அதுதானே உயர்ந்த அதுதானே ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எந்த தேவையுமே இல்லாமல் எல்லா தேவையுமே பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்போ அதுக்கு மேலே போகிறதுக்கோ இல்லை அடைவதுக்கே எதுவும் இல்லை. அப்போ அதுதான் அல்டிமேட். அப்போ அல்டிமேட்னா அதுதான் ஞானம். இல்லை என்ன ஸ்பிரிச்சுவல்லையோ இல்லை இந்த உலகத்தில் மாஸ்டர்ஸ் இவ்வளோ குருலாம் என்ன சொன்னாங்களோ அப்போ அதுதானே கரெக்டாக இருக்க முடியும். இது தவிர வேற எதுவும் தேடுதலே இல்லைன்னா அப்போ இதுதானே எண்ட் ஸ்டேட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம். ஸோ புரிஞ்சிட்டதுக்கப்புறம் அதுவும் அந்த இதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன், அந்த இதுவும் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்லைட்டன்மெண்ட், இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து நான் இந்த என்லைட்டன்மெண்ட்டு விடுதலை இந்த அகம்புறம் இல்லை மனோலயம் மனோநாசம் தாட் திங்கிங் அது நிறைய இந்த விஷயம் இல்லாமல் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியவே தெரியாது. புரிதலுக்கு முன்னாடி புரிதலுக்காக நான் ஆராய்ச்சி பண்ண ஒரே விஷயம் என்னோடய மனசு என்னோடய மனசு என்னோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு புக்கில் எழுதிட்டாங்க.
ஐயா இப்படி சொல்லிட்டாரு, அது டோட்டலாக ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அது எனக்கு ஒத்துக்கவே முடியல ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன், அவ்வளோதான். வேறு மற்ற இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன், மற்ற அகம்புறமோ இல்லை இந்த என்னென்ன டெஃபினேஷன் இருக்கோ அதை எதை பற்றியுமே எனக்கு கவலையே படலை. ஏன்னா இதுவே எனக்கு செட்டில் ஆகலை, இதுலேயே நான் ஸ்டக் ஆகிட்டு இருக்கும்போது நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கவே கிடையாது. இல்லை கர்மாவோ எதுவுமே மறுபிறவி அது இதுன்னு எதையுமே யோசிக்கல. இதை செட்டில் பண்ணணும் ஃபஸ்ட்டு, இதுவே நான் ஸ்டக் ஆகிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நான் ப்ரொசீட் பண்ணலையே அப்புறம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இது பண்ணுன்ற மாதிரி. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமே எல்லா கேள்வியுமே இதுவாயிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தெரிஞ்சிக்காமல் நான் இருந்தால் தான் என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு தெரியாமல் வேறு இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னு இருந்தாலும் அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் ஆல்ரெடி தோல்வியை ஒத்துட்டேனே, தோற்று போயிட்டேன்னு தானே ஒத்துட்டு இருக்கேன். ஸோ தெரியலன்னா ஓகே, தெரியலன்னு சொல்லி இன்னும் இன்னொரு தடவை தோக்கடிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் ஆல்ரெடி தோற்று போயிட்டேன் அப்படின்ட்டு புரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓகே புக்கை படித்து, அப்போ வந்து ஒரு மூணு நாலு புக்கு தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூணு நாலு புக்கு தான் படிச்சிருப்பேன் அப்போது. அதுக்கப்புறம் மற்ற புக்கெலாம் படித்து ஓகே என்ன சொல்ல வராங்க, நம்ம யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்போ அதுக்கப்புறம் தான் ஓகே ஞானம்னா ஓ இது ஞானம்னு சொல்கிறாங்க, இது விடுதலைன்னு சொல்கிறாங்க, இது மன உலயம் மன வாசம், இது எப்படி ஆக்சுவலாக ரிலேட் ஆகுது, அகம்புறம்னு எதுக்காக இப்படி பார்க்கணும், ஓகே அப்படின்லாம் புரிஞ்சு தாட் அண்ட் திங்கிங் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றதுக்காக புரிஞ்சுட்டேனே தவிர மற்றபடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு புரிதல் வந்தது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி டைம்ன்றது எதுவும் கிடையாது, அவங்கவுங்க இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் அந்த முடிவுக்கு வரத்துக்கு. பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு என்னென்னா பிடிவாதமாக நான் நினச்சது தான் கரெக்டு, இல்லை என்னுடைய கருத்தை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல் பிடிவாதத்தை விட்டுட்டு எந்த அளவுக்கு வேணால் இறங்கி போவேன், எது சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இத்தனை நாள் பண்ணதெல்லாம் தப்பு, நான் இத்தனை நாள் பண்ணதெல்லாம் பெரிய குற்றம் அப்படி இருந்தாலும் ரெடி, நான் வந்து அதை ஒத்துக்கிறதுக்கு ரெடி, அதுக்கு தண்டனை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி, இப்போ எது உண்மையோ அதை ஏற்றுக்கிறேன், எனக்கு முக்கியம் உண்மை தான் தவிர நான் சரின்றது முக்கியம் கிடையாது, நான் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் உண்மைன்னா அப்போ அதுக்கு தானே நான் அதுக்கு அந்த தானே போய் காலில் விழணும் தவிர நான் வந்து சரி அப்படின்ட்டு அதை அதை எப்படியாவது ஜஸ்டிஃபை பண்ணி அதை சமாதானப்படுத்தி நான் சரின்னு எடுத்துக்கூடாது அப்படின்றது முடிவில் தெளிவாக இருந்தேன். நான் தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்க வேண்டியதுதான். இதில் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம உட்காந்து ஈகோ பார்த்துட்டு பிடிவாதமாக நான் இத்தனை நாள் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், நான் ஓஷோ படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், எக்கச்சக்கமாக புக்ஸ் படிச்சிருந்தேன் அப்போவும். ஸோ எனக்கு தெரியும் இப்போது இவங்க சொல்கிறது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்காமல் எது உண்மையோ அதுக்கு நான் அதை ஒத்துக்கிறேன், அதை விட்டுட்டு நான் நினைக்கிறது தான் கரெக்டாக இருக்கணுன்றது வந்து பிடிவாதம், அந்த பிடிவாதத்தை விட்டுறணும் அப்படின்றது தான் ரொம்ப ஐ மீன் நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ அதனால் அது வந்து ஒரு முக்கியமான தடையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிடிவாதத்தை விட்டுட்டு இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அதுதான் கரெக்டாக இருக்கணும், இல்லை அது அதுக்கு சார்ந்த பதில் தான் உங்களுக்கு என்ன பதில் தேவையோ அதை தான் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்க்காம உண்மை என்னவோ அதுக்கு சரண இடத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்ரோச் இருக்கணும். உண்மைக்கு நான் சரணடையத்துக்கு ரெடி, எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் வந்து மொத்தமாக இத்தனை நாள் டோட்டலாக தப்பாக கூட இருக்கலாம், டோட்டலாக ரிவர்ஸில் புரிஞ்சிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உண்மை தான் கடைசியில், அதுதான் உண்மையை தவிர நீங்களாக கிரியேட் பண்ணுறது வந்து உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இயற்கையாக நீங்கள் எல்லாமே கீழே போட்டிங்கனாலும் உண்மை தானாக மேலே வரும். ஸோ அப்படி தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் நம்மளாக உண்மையை கிரியேட் பண்ணி இல்லை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரைட்டீரியா இல்லை கண்டிஷன், பிடிவாதத்தை விட்டுட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது, அதை அதுலேருந்து தப்பிக்க நினைக்காம ஒரு வருத்தமோ துயரமோ ஏதோ வந்ததுன்னா மனசுலேருந்து தப்பிக்க நினைக்காம என்னானாலும் பாட்டு என்ன பெரிய என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன் ஒரு கட்டத்தில். என்னென்னா ஒரு சரி என்ன ஆகிட போகுது, என்ன இதுக்கு மேலே என்ன ஆகணும், எல்லாத்துக்குமே தோற்று போயிட்டேன், எதுவுமே புரியல, லைஃபே எனக்கு புரியலன்ற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே என்ன பெருசாக உயிர் தான் போக முடியும் அவ்வளோதான், அதுதானே ஃபைனலாக இது பண்ண முடியும், என்ன ஆனாலும் ஆகட்டும் தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வருத்தம் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி தைரியமா ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவா விட்டு தானா கிளம்பி தானா மறைஞ்சி போகிறது அப்படின்ட்டு எனக்கு பார்த்துட்டேன். அந்த மாதிரி எனக்கே புரிஞ்சுது, அந்த ஃபீலிங் வந்தது, தைரியமா ஃபேஸ் பண்ணி சும்மா இருந்தால் அதுவே தானா மறைஞ்சி போகுது அப்படின்ட்டு புரிஞ்சுது. ஸோ அப்புறம் அதுவே அப்புறம் பழக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ திங்க் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இதை பற்றியோ இல்லை உங்களுக்கு எப்படி உங்களுடைய அனுபவம் பற்றியோ இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமாக கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கம்பராஜன் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
எல்லாரும் பயன்படுத்தணும்னு கேட்டேன். ரொம்ப டீட்டெயிலா வாழ்க்கையில ஆட்டோபயோகிராபி மாதிரி சொல்றீங்க, ரொம்ப சூப்பர், நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரிதான் ஒருத்தர் அனுபவத்தை சொன்னாங்கன்னா வந்து மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்ட்டு. ரொம்ப பேர் கேள்வியாக யோசிக்கிறாங்க, கொஞ்சம் யோசனை பண்றாங்க. இப்ப பிடிவாதம் இல்ல, ஈகோ இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களை அறியாமலே ஒரு பயம் இருக்கும், தப்பா கேட்டுவோமோன்னு கூட இருக்கலாம். இது நம்ம பகவத் மிஷன் குடும்பத்துல அதெல்லாம் விட்டுட்டு தப்பா இருந்தாலும் சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் கேளுங்கன்னு தான் சொல்றோம். அப்பதான் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணும். அதனால சரி, யாருமே கேள்வி கேட்கலங்கிறப்ப ஏதாவது ஆரம்பிச்சு வைப்போமே. கரெக்ட் சார், ரொம்ப நல்ல ஐடியா தான். அதனால நான் கேட்டேன், ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரிதான் இப்ப எல்லாமே எனக்கும் அப்படித்தான். ஒன் இயரா கிட்டத்தட்ட லாக்டவுன்ல ஆரம்பிச்ச ஜூம் மீட்டிங்ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட 90% ஜூம் மீட்டிங் கிட்டத்தட்ட ஒன் இயரா அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 கேம்ப் அட்டன் பண்ணியாச்சு. அது ரொம்ப அருமையா நீங்க சொன்ன மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ண பண்ண நம்மளே வந்து அகத்துல தோல்வியும் புறத்துல வெற்றியும் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நல்லாவே தெரியுது. அது அப்படியே போ பொண்ணும் அதை ஃபர்தராக டெவலப் பண்ணி கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய விருப்பம். செய்வோம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க கேட்ட கேள்விக்கு நன்றி. அர்ஜுன் ஈரோட், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார், இப்போ நீங்க விளக்கம் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா. ஓகே, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஐயா சொல்றதும் பகவத் ஐயா சொல்றதும் சரி, பகவத் மிஷன்ல எல்லாரும் சொல்லக்கூடியது அகத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா விட்டுருங்க, அதுல எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அது எனக்கு சரியா விளங்கலைங்க ஐயா. ஓகே ஓகே, ஐ திங்க் ஸ்டார்டிங்ல சொன்னனே அப்போ உங்களுக்கு புரியலையா அது முதல்ல ஆரம்பிக்கும்? இல்லைங்க ஐயா, நீங்க சொன்னது புரிஞ்சுது. ஓகே, ஐயா வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு ஐயா சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க. ஆமா, இந்த நீங்க சொன்னது கொஞ்சம் புரிஞ்சுதுங்க ஐயா. சரி, இப்ப எப்படிங்க ஐயா, இப்ப வரக்கூடிய எண்ணங்களை என்ன பண்ணணும், இல்ல ஓகே அதை ஹேண்டில் ஃப்ரீயா விடுறதுன்னா என்ன அப்படின்ற மாதிரி? ஓகே 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 ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடுறதோ இல்ல அந்த எண்ணங்களை விட்டுறது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கடைசி ஸ்டேஜ் மாதிரி. அதை வந்து நம்ம டைரக்டா நீங்க ஃப்ரீயா நீங்க நினைச்சா ஓகே, ஐயா புக்ல இந்த மாதிரி எழுதிருக்கு, ஐயா வந்து எல்லா எண்ணங்களையும் விட்டுற சொல்லிட்டாரு, சும்மா இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னா சரி நாளையில இருந்து நான் சும்மா இருக்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கு எடுக்கிறதுன்றது, இந்த முயற்சியெல்லாம் விடுறதுன்றது ஒரு விளைவு, ஒரு புரிதலோட விளைவு தான். நீங்க டைரக்டா நான் முடிவு பண்ணி நாளையில இருந்து நான் சும்மா இருக்க போறேன், நாளையில இருந்து என் முயற்சியெல்லாம் கைவிட போறேன் அப்படின்ற மாதிரி விட முடியாது. என்ன முயற்சியை கைவிட போறேன்னு சொன்னீங்கன்னாவே அதுவே இன்னொரு முயற்சி ஆயிடும் இல்லையா, அது வந்து ஆப்போசிட் இதுல இருக்கு. ஸோ இந்த முயற்சியை கைவிடுதல்ன்றது தானா நடக்கணும் அப்படின்றது ஒரு நிகழணும். இந்த சும்மா இருத்தல் அப்படின்றதே ஒரு நிகழ்வு, தானா நிகழணும். ஸோ அது எப்படி நிகழும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் புரிதல். ஸோ என்ன புரிதல்லாம் என்ன சொன்னோம், நம்ம மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அதாவது நம்ம மனசுனா நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், நம்மளுக்குள்ள வர எல்லா விஷயமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. எப்படி இரத்த ஓட்டம் எப்படி ஓடிட்டு இருக்கோ, நம்ம இதய துடிப்பு, லங்ஸு, கிட்னி எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம மனசும் வந்து தானா இயற்கையா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு, அதுல நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஐயா சொல்லியிருக்காருன்றதுக்காக நீங்க டைரக்டா எடுத்துக்கிட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும், அப்பதான் நீங்களும் அந்த முடிவுக்கு வருவீங்க. இல்லாட்டி சும்மா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மேலோட்டமா ஒரு அவங்களுடைய கருத்து, நான் அதை யூஸ் பண்றேன்ற மாதிரி இல்லாம உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் முயற்சியே என்னால எதுவுமே செய்யாத இடத்துல நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்க மாட்டோம்ல. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செவர் இருக்கு, செவருல வந்து எவ்வளவு தடவை மோதி பாப்பீங்க, அந்த இடத்துல வெளியில போனோம், இந்த இடத்துல கதவு இருக்குன்னு நினைச்சு செவருலயே முட்டிக்கிட்டே இருப்பீங்க. இல்ல அங்க செவருதான் இருக்குன்னு, அங்க வந்து கதவு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முட்டிட்டு இருக்கோம். இல்ல அங்க செவருதான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாம முட்டிட்டு இருக்க மாட்டோம்ல, முயற்சியை கைவிட்டுருவோம்ல. இங்க முட்டி இங்க இனிமே முட்டி வேஸ்ட், இங்க செவரு தான் இருக்கு, இங்க கதவே இல்லை, இந்த இடத்துல முட்டி முட்டி நான் வெளியில போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கம்முன்னு உட்காந்துருவோம்ல, இந்த இடத்துல முட்டி மோதி வேஸ்ட் தான், எந்த முயற்சியும் பண்ணது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த செவரு தான் இருக்கு, கதவு இல்லை, இந்த இடத்துல எதுவும் கதவே இல்லை, வெறும் செவரு இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ ஒரு ரூம்ல இருந்து வெளியில போறதுக்கு,
அதே மாதிரி மனசை சம்மந்த மனசை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணங்கள் உணர்வுகள் என்னைக்குமே எவ்வளோ நாளானாலும் என்னால் சீரமைக்க முடியாது, என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்ட்டு எப்போ நீங்களா செக் பண்ணி நீங்களா பரிசோதித்து நீங்களா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் ஏதாவது ஒரு எண்ணம் உணர்வு வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது பண்ண முடியுதான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்கள் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் 100 தடவை 200 தடவை 1000 தடவை கூட பண்ணுங்க, நல்லா டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ எதுவுமே முடியலன்னா நீங்கள் அப்போ முடியலன்னு தான் அர்த்தம். என்னால் பண்ண முடியலன்னா அந்த முயற்சியை ஆட்டோமேட்டிக்காக கைவிட்டுருவோம். எப்போ அந்த முடிவு குறைங்களோ, ஆமாம் எவ்வளோ பண்ணாலுமே முடியல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முயற்சியை கைவிட்டுருவோம். ஸோ முயற்சியை கைவிடுறதுன்றது இந்த அண்டர்ஸ்டாண்டிங், என்னால் முடியல அப்படின்னு எப்போ அந்த முடிவுக்கு வரீங்களோ அப்போ தானாக நடக்கும். முயற்சியை கைவிடுறதுன்றது சும்மா இருத்தல் அப்படின்றது தானாக நிகழும். ஸோ நிகழ்ந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. முயற்சியை நீங்கள் தான் கைவிட்டுட்டீங்களே, அதுக்கப்புறம் தானாக அந்த லிக்விட் மாதிரி ஆறு மாதிரி அதுவே ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த தடையும் அதுக்கு செய்ய மாட்டீங்க அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து புரிதல் பிரவாகமா அப்படியே போயிட்டு இருக்கும். சரிங்க ஐயா, இப்ப நமக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம அது தெரியாமலே நம்ம அதுக்கு செயல் பண்ணிடுறோம் அல்லது திங்க் பண்ணிடுறோம். இந்த இது எந்த ஸ்டேஜ்ங்க ஐயா இருக்கிறது? இல்ல அது எந்த ஸ்டேஜ் வேணா இருந்துகிட்டோம், பட் உங்களுக்கு தெரியாம அதான் இந்த புரிதல்ன்றது நம்ம போராட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சிட்டது அப்புறமும் திருப்பியும் பழக்கத்தினால திருப்பியும் உங்களை மறந்து போராடலாம். உங்களை மறந்து போராடுறதும் உங்களை மீறி தான் நடக்குது இல்லையா? அதுவுமே நீங்க போராடணும், நான் போராட போறேன் அப்படின்லாம் நினைச்சு போராடல, போராடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் போராட்டம் ஆரம்பமாயிடுதுன்னா அப்போ உங்களை மீறி தான் நடக்குது. ஸோ என்ன மீறி நடக்கிற எதுவுக்குமே நான் பொறுப்பு இல்லை, அதுவுமே எண்ணத்தை சார்ந்தது தான் அப்படின்ட்டு, அதையுமே எண்ணம் தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நீங்களா பண்ற விஷயம் மட்டும்தான் செயல், அந்த செயலுக்கு உண்டான சிந்தித்தல் நீங்களா விரும்பி பண்றது மட்டும்தான். மற்றபடி உங்களோட விருப்பம் இல்லாம உங்களுக்கு உங்க கட்டுப்பாட்டில் இல்லாம எது நடந்தாலுமே அதெல்லாம் எண்ணம்னு எடுத்துக்க வேண்டிதான். அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க சும்மா விட்டுட்டீங்கன்னாவே தானா மறைஞ்சு போயிடும். ஸோ இதை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே சும்மா விட்டுருவீங்க. எதுக்கு இவ்வளோ இது வந்து எப்படின்னா, நம்ம இந்த தியானமோ இல்லை ஏதோ பண்றது, இந்த இவ்வளவோ முயற்சி வருஷக்கணக்கா 20 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம்னு எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு பூவை பறிக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு கோடாலி கத்தி கடப்பாறை அது இதெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி. ஆக்சுவலா பூவை பறிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சும்மா இவ்வளோ ஈஸியா கையில எடுத்தா பறிச்சு வந்துட போகுது. அதுக்காக இவ்வளோ காடு கடப்பாறை சுத்தியல் அதெல்லாம் எடுத்துன்னு வரணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம் ஒரு தடவை அப்படின்னா, அதுக்கப்புறம் இவ்வளோ முயற்சி தேவையே இல்லையே, இதுக்காக இவ்வளோ உட்காந்து கஷ்டப்படணும், இவ்வளோ ஆராய்ச்சியில் நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா இருந்தாவே அதுவே போயிடுது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அதை அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது அதுவே நீங்கள் இது பண்ணிக்கும், அதுவே உங்களுக்கு புரிதலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அடுத்த தடவை ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிக்காத உணர்வோ இல்லை நீங்க ஏதோ அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிற உணர்வு வரும்போது சும்மா இருங்க, அதை என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சும்மா இருந்தீங்கன்னாவே அதுவா தானா நகர்ந்து போயிடும். ஸோ அதை பார்க்க பார்க்க உங்களுக்கே அப்புறம் அப்ப நம்மளுக்கு இங்க எதுவுமே வேலை இல்லை அப்படின்ற ஒரு ரியலைசேஷனும் வந்துடும். இப்ப நம்ம கவனத்தை வந்து மனசு பக்கம் திருப்பவே கூடாதுங்க ஐயா? இப்படி இல்ல இல்ல, அதான் இதுல உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நீங்க கவனத்தை உங்க மனசு பக்கம் போச்சுனாலும் தன்னால போச்சுன்னா போகட்டும், அதுவுமே போகட்டும். பட் நீங்களா திருப்ப தேவையில்லை, தன்னால அதுவா போச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம கவனம் வந்து செயல் மட்டும்தான். ஆக்சுவலா நீங்களா கவனம் வைக்க வேண்டியது செயல் தான், உள்ள வந்து எதுவும் கிடையாது அப்படின்ட்டு. பட் நீங்க இந்த புரிதலுக்கு நீங்க அந்த அந்த இந்த முடிவுக்கு நீங்க வரணும். நான் சொல்றேன்றதுக்காக கவனத்தை திருப்பணும் திருப்ப கூடாதுன்றதுக்காக அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக பண்ணலாம். பட் ஆழம் நீங்க வந்து இதை ஃபைனலா என்னன்னா, இந்த மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற புரிதலுக்கு நீங்க வரணும். ஸோ கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்திட்டு இருப்போமா? இப்போ வந்து நான் அதை சொன்னேன் இல்லையா, அந்த ரூமை விட்டு வெளியில போனோம்னா அந்த கதவே இல்லாத இடத்துல நீங்க இங்க எப்படி போறது, இப்படி ரைட்ல போறதா, இந்த வலது கால் வச்சு போறதா, இடது கால் வச்சு போறதா, எப்படி போகலாம், ஜம்ப் பண்ணி போகலாமா, இப்படி போகலான்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்போமா? இங்க கதவே இல்லை அப்புறம் தான் நான் யோசிக்கிறது, அதை பத்தி என்ன யோசிக்கிறதுன்ற மாதிரி ஆயிடும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அங்க வந்து பட்டு வேலையே இல்லைன்னு போது அப்புறம் கவனத்தை அங்கே வைக்கணுமா வேணாமான்ற க்வெஸ்சன் கேள்வியே அங்கே கிடையாது இல்ல. கவனத்தை வச்சிங்கனாலும் ஒன்றும் ஆக போறதில்ல, கவனத்தை வைக்கலனாலும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்க போறதில்ல. ஸோ நம்ம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வேற எங்க மிச்சம் பாக்கி என்ன இருக்கு? அகம்பத்தை விட்டீங்கன்னா பாக்கி புறம் தான் இருக்கு. ஸோ நேச்சுரலாவே கவனத்தை அங்கதான் வச்சாகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. சரிங்க ஐயா, இப்ப என்னன்னா நம்ம சரி நம்ம அகத்தைக்குள்ள விட்டுறோம், புறத்துல வந்துட்டு நம்ம கவனத்தை வைக்கிறோம் அப்படின்னா, நம் கண் பார்வை இருக்கிற இடத்துல கவனம் வைக்கணுமா ஐயா, இல்ல காது சவுண்ட் கேட்கிற இடத்துல வைக்கணுமா? இல்ல கவனத்தை வைக்கணும்னா நீங்க ஏதோ ஸ்பெஷலா ஏதோ பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்க வேணாம். எல்லாருமே இப்ப புரிதல் நம்ம
பிரவாகம் நம்ம புரிஞ்சுக்காதான்லாம் எப்படி செயல் பண்றாங்க வெளியில, அவங்க டெய்லி ஆபீஸ் போறாங்க, டெய்லி அவங்களுக்கு உண்டான செயல் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி செயல் செய்ய வேண்டியதான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பத்தி நீங்க திரும்பி ஆன்மீகம் இந்த மனசை ஏதோ செய்யணும், சரி பண்ணி வைக்கணும், மனசை சீரமைக்கணும் அப்படின்ற பொறுப்பு எதுவும் கிடையாது. ஸோ கவனத்தை இங்க வைக்க தேவையில்லை, எல்லாரும் போல செயலை செய்யலாம், இன்னும் முழு கவனத்தையும் அங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஐயா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அகத்துல வேலை இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா ஃப்ரீ ஆயிருமாங்க ஐயா, அதுக்கப்புறம் நம்ம க்வெஸ்சனே வராதுங்களா? ஆமா, க்வெஸ்சன் வராதுன்னு சொல்லலாம், ஏன்னா அகம் சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன் வராதுன்னு சொல்லலாம், செயல் சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன் வரலாம். ஸோ அகத்தை, ஏன்னா க்வெஸ்சன் அகம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கேட்கறீங்கன்னாவே இப்போ இருக்கு, இப்படி என்ன இப்படி பண்ணா என்ன, அப்படி பண்ண அப்படி சரி அப்படி சரி வச்சு இப்படி பண்ணி வச்சுக்கலாமே, மனசை இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமான்ற ஏதோ ஒரு ஒரு மறைமுகமான ஒரு நோக்கம் இருந்தா தானே அதை பத்தின ஒரு கேள்வியே வருது. ஸோ அதனால அது நேச்சுரலாவே உங்களுக்கு இதுவாயிடும், பட் அதை நீங்க ஒரு கண்டிஷனலா வச்சுக்க தேவையில்லை. கேள்வி இருக்கோ இல்லையோ அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, கேள்வி வந்தாலுமே அதுவுமே உங்க கட்டுப்பாட்டுல இல்லை, நீங்க கேள்வி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்க தேவையில்லை, கேள்வி வந்தாலுமே உங்க கட்டுப்பாட்டுல அதுவுமே இல்லை தானே. ஸோ கண்டிப்பாங்க. ஸோ அதனால நீங்க இந்த புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, புரிய எவ்வளவு எந்த அளவுக்கு கரெக்டா புரிஞ்சுக்க முடியுமோ அதை, எந்த டவுட்டும் இல்லாம புரிஞ்சுக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், அதுதான் நம்ம வேலை, மத்ததெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தானா நடக்க வேண்டியதுதான். சரிங்க, இப்போ ஒன்ஸ் நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதுல இருந்து பேக் வர்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது இல்லைங்களா? இல்ல, அதான் இதுல வந்து வெற்றிகரமா எதுவும் அச்சீவ் பண்றதுன்றதே கிடையாது, இல்ல தோல்வியை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ பேக் வந்ததுனாலும் அதுவுமே நம்மள மீறி தானே வருது திருப்பியும், ஸோ அங்கேயுமே திருப்பியும் தோல்வி தானே, அதுதான் தெரியுமே, என்னாலதான் முடியாதுன்னு தெரியுமே, நான் பேக் வரக்கூடாதுன்னு நினைச்சு பேக் திருப்பியும் பேக் வந்ததுன்னா கூட என்ன பண்ண முடியும், அதுவுமே தான் என்னால முடியாதுன்னு சொல்ல போறேன் நானே, நம்ம தான் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தானே சொல்றோம். கண்டிப்பாங்க ஐயா, அதுவுமே கட்டுப்பாட்டுல இல்லாததான குறிக்குது, அப்படியே வந்தாலுமே சொல்றேன். சரிங்க ஐயா, சரி. அதனால நீங்க அந்த குழப்பங்கள்லாம் நீங்க வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் புரிதலை கிளியரா புரிஞ்சுக்கோங்க, புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆகும் அது என்ன ஆகும்ன்றதெல்லாம் நீங்க அடுத்தது பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிதலை கிளியரா புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி அதுல ஃபோக்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சரிங்க ஐயா, ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க் யூ. செல்வராஜ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். செல்வராஜ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம். ஆ வணக்கம் சார். விடுதலை அப்புறம் வந்து அகம் புறம் இது இந்த மாதிரி ஒவ்வொன்னா எப்படி ஒண்ணுக்கு ஒன்னு இன்டர் ரிலேட்டட் பண்ணதுங்கிறதுதான் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க இப்ப இவர்கிட்ட சொன்னதுல வந்து ஒரு ஒரு மிடில் இதுல வரும்போது என்ன இப்ப நம்ம வந்து அகத்துல வந்து எதுவுமே செய்யறதுக்கு ஒண்ணு கிடையாதுங்கிறது ஓகே, நம்ம வந்து வர எண்ணங்களை தடுத்து நிறுத்தோ அந்த எண்ணங்களை நம்ம மாத்தி அமைக்கோ அதெல்லாம் வந்து முடியாதுங்கிறது புரிஞ்சதுதான். ஆனா இந்த இதை வர இத சப்போஸ் அப்படியே நம்ம அதை அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம மனசு போல வந்து நடக்க ஆரம்பிச்சு நம்ம காரியங்கள் எல்லாமே வந்து அன்னன்னைக்கு என்ன இந்த இது மாதிரி மிருகங்கள் வந்த மாதிரி அந்த வெளியில என்ன தோணுதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எதாவது பண்ணிட்டு அப்படியே போறதுதான். அல்லது இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அகத்துல அகத்தை கலெக்ட் பண்ணீங்கன்னா அது பொதுவா சொல்லுவாங்கல்ல, புறத்துண்மை நீரால் அமையும் அகத்துமே வாய்மையால் காணப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை அகத்தை வந்து கரெக்டான இது பண்ணோம்னாக்கோ ஒருவேளை நல்லா அமையும் மனசு போல வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மனசை நம்ம சரி பண்ணணுமா அந்த இது வந்தது. அப்போ அப்புறம் நீங்க சொல்லும் போது அது நம்ம மனசை வந்து எந்த விதத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வர்றதுதான் வரும் அப்படின்னு வரும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாட்ச்மேன் மாதிரி இருந்துட்டு இருக்கணுமா, அதான் வாட்ச்ஃபுல்லா இருக்கிறது எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் வர்றதுக்கு நம்ம கவனத்தோடு இருந்துருக்கணுமா, அப்ப அது விழிப்புணர்வுங்கிற அந்த இது போயிடுறாரு, எதை சொல்ல வரீங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற இந்த புரிதல் வரத்துக்காக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அப்சர்வ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் புரிதல் வரத்துக்கு. பட் அந்த புரிதல் வந்து முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாட்ச் பண்ண தேவையில்லை இல்லையா, இப்போ சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து அது கட்டுப்பாட்டு புரிதல் ஆக்சுவலாக நம்ம வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது மட்டும்தான் அந்த நமக்கு இந்த எண்ணங்கள் எல்லாமே அப்படியே சப்சிட் ஆகிறது தெரியும்.
இல்ல அதுதான் நீங்க வாட்ச் அதான் நீங்க வாட்ச் பண்றதுனால அது நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது பாட்டு எத்தனை வரும் நம்ம, ஆமா கரெக்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த என்னபடியே நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ மனசு போன முடியாது தாண்டோம் திறமா போற மாதிரி ஆயிருந்தா. இல்ல இல்ல ஓகே, இது ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வாட்ச் பண்றதுனால அது மறைஞ்சி போறதெல்லாம் கிடையாது, அது தானாவே மறைஞ்சிதான் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க வாட்ச் பண்ணாம இருந்தா இன்னுமே ஃபாஸ்டா கூட மறைஞ்சி போகும், ஏன்னா நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு. இன்னொன்னு நம்ம வாட்ச் பண்ணும்போது அது தானா மறையுங்கிறது தான் கரெக்ட். வாட்ச் பண்ணாம இருந்தாலும் மறையும் அப்படின்னா அப்படியே வராது. வாட்ச் பண்ணாம இருந்தாலும் திருப்பி திருப்பி வந்து நம்ம பல விஷயங்களும் இந்த செத்த வீட்டுல அழுவாங்கல்ல, அழுகே இல்லாம போனாலும் புதுசு புதுசா காரணங்கள் நோண்டி எடுத்து நோண்டி எடுத்து அழுவாங்க. அதே மாதிரி புதுசு புதுசா அந்த ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்போமே தவிர அதுல இருந்து வெளில வர மாட்டோம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டோம்னாக்கா அது நம்மளை விட்டு போறது கிளியரா தெரியும். இல்ல அதான் அது அந்த மாதிரி நீங்க பழக்கப்படுத்தி இது பண்ணி வச்சிருக்கலாம். சோ நாம சொல்றது வந்து அந்த வேலை கூட எதுவுமே பண்ண தேவையில்லை, வாட்ச் பண்ணாலும் நீங்க வாட்ச் பண்ணாட்டாலும் அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு, இயற்கையாவே போயிட்டு தான் இருக்கு. வந்த தாட்ஸ் எல்லாம் தானா தோன்றுது, தானா மறைஞ்சிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு இங்க வேலையே இல்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். வாட்ச் பண்ணா திருப்பியும் அது ஒரு வேலையா கிரியேட் ஆயிடும். அப்புறம் 24 மணி நேரம் வாட்ச் பண்ணுமா, எப்பவுமே வாட்ச் பண்ணுமான்றது அதுவும் ஒரு பெரிய பேர்டன் மாதிரி ஆயிடும். ஸோ வாட்ச் பண்ற வேலை கூட எதுவுமே கிடையாது, தானா தோன்றி தானா தான் இயற்கையாவே அப்படிதான் இருக்கு. இதோட நேச்சுரல் வாட்ச் பண்றதுனால அது வந்து விழிப்புணர்வோடு ரிலேட் பண்ணி தானே சொல்லுவாங்க இல்லையா? இல்ல இல்ல, நம்ம இந்த விழிப்புணர்வு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க அதை புரிதல் தான், புரிதல் ஒன்ஸ் ஒரு தடவை புரிஞ்சுட்டு அந்த முடிவுக்கு கரெக்டாக எந்த குழப்பமும் இல்லாம புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இப்ப நீங்க சொல்ற செகண்ட் பார்ட் வந்து அந்த தோன்ற மாதிரி எல்லாம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம எல்லா தாட் என்னென்ன தாட் வருதோ உடனே எல்லாத்தையுமே செயல்படுத்துறது இல்லையே. எதெல்லாம் நம்மளால முடியுமோ அந்த சிச்சுவேஷன், அந்த எதெல்லாம் பண்ண முடியுமோ, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லாம எந்த அதோட விளைவெல்லாம் பார்த்து தானே நம்ம காரியத்தை செய்யறோம். நினைச்சதெல்லாம் போய் இப்ப ரோட்ல போறோம்னா யாரோ ஒருத்தர் பண்றது பிடிக்கல, நல்லா திட்டணும் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா உடனே செயல்படுத்த முடியாது இல்ல. நம்ம அதோட விளைவெல்லாம் யோசிச்சு தான் செயல்படுத்துவோம். ஸோ நினைக்கிறதெல்லாம் செயல்படுத்த மாட்டோம். அதனால நினைக்கிறது தாட் வந்து என்ன தாட் வேணா வந்துட்டு போட்டோம், எது வேணா வரட்டும்னு இதுதான் ஃப்ரீயா விடுறது. அதை முயற்சி எதுவும் முயற்சியும் பண்ணாம இருக்கிறது வந்து எந்த தாட் வேணா வந்துட்டு போட்டோம். அங்க வந்து கெட்டது நல்லது கெட்டது உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. எண்ணம் பொறுத்த வரைக்கும் செயல்ல தான் நல்லது கெட்டதுன்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். அதுதான் அகம்புறம்னு பிரிச்சு பாத்துக்கணும். எதை இன்டர்லிங்க் பண்ணுறீங்க? இல்ல ஸ்டார்டிங் நிறைய டாபிக்ஸ் இருக்காங்களா, ஒண்ணுக்கு தனித்தனியா சொல்லிருக்காங்க. நீங்க ஓகே, அதான் ஞானம்ன்றது வந்து இந்த புரிதல். நம்மளுக்கு இங்க வேலையே கிடையாது, எந்த முயற்சியும் கிடையாது, எல்லாமே என்ன முயற்சி பண்ணாலும் தோல்விதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். அந்த 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 தெளிதல் அந்த தெளிவுக்கு வருது இல்லையா, அந்த தெளிவு தான் ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த அறிவு தான் அதை புரிஞ்சுக்குது. ஸோ நான் இனிமே இந்த மனசுல வந்து நம்ம இந்த மனசோட ஃபங்க்ஷன் இந்த மனசோட என்ன சொல்றது இந்த மனசோட இயல்பே இதுதான், இதோட ஃபங்க்ஷன்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அறிவு வந்து புரிஞ்சுக்குது, அதுதான் ஞானம். ஸோ விடுதலைன்றது தானா எப்பவுமே ஓடிட்டு தான் இருக்கு, தானா தோன்றி தானே மறைகிற மாதிரி எண்ணங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. இதை நம்மளா தடுத்து நிறுத்துறது தான் விடுதலையை தடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் விடுதலை. ஸோ அதுக்கப்புறம் அகம்புறம்ன்றது அகத் மனசுன்னு நம்ம சொல்றது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்றது வந்து அகத்தை தான் சொல்றோம். அகம்னா என்ன மீன் பண்றோம்னா இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நமக்கு மட்டுமே தெரிகிற விஷயங்கள், எண்ணங்கள் உணர்வுகள் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. பட் செயல் புறம் வந்து செயல் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம முயற்சி அங்க முயற்சி பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு நம்ம செயல்பட முடியும். இங்கதான் செயல்பட முடியும், அகத்துலதான் செயல்பட முடியாது. செயல்படுறதெல்லாம் வீண் வேலை, வெளியில வந்து முயற்சி தேவை, முயற்சியிலாலதான் நீங்க செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இது. ஸோ இதுதான் அகம்புறம். தாட் அண்ட் திங்கிங் வந்து எண்ணம் வந்து தாட், அதாவது எண்ணம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்றோம். திங்கிங்றது சிந்தித்தல், சிந்தித்தல் நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா அதை பத்தி சிந்திச்சுதான் செய்ய முடியும். எதையுமே யோசிக்காம நேரம் போய் இறங்க முடியாது. சும்மா வெளியில போனோம்னா கூட எத்தனை மணிக்கு போனோம் எப்படி போகணும் எத்தனை மணிக்கு திரும்பி வர போறோம் எல்லாமே யோசிச்சுதான் போவோம். ஸோ அதுதான் சிந்தித்தல். ஸோ தாட் வந்து நம்ம எதுவுமே நம்ம கையில கிடையாது, தாட் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. திங்கிங் சிந்தித்தல் வந்து நம்மளா விரும்பி செயல்படுறதுக்காக திங்க் பண்றோம். ஸோ அதுதான் திங்கிங் இல்ல சிந்தித்தல் அப்படின்றோம். ஸோ இதுதான் இதோட லிங்க். Thank you. Ah, okay. Thank you.
ஐ திங்க் விமலா மேடம் நீங்க அன்மியூட் பேசணுமா? அப்போ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க. ஹலோ. ஆ சார் வணக்கம். எஸ் எஸ் மேடம். சார் நிஜமா நல்லா இருந்தது, தோல்வியில் வெற்றிங்கிற மாதிரி நல்ல ஒரு இது. அது மாதிரி நீங்க சொன்னபடி பூவை கூட நம்ம சிரமப்பட்டு பறிக்க வேண்டாம், விட்டா அதுவா விழுந்துரும். அந்த அந்த தட் இஸ் த அல்டிமேட்டம் இல்லையா. இல்ல இன்னைக்கு நீ நம்மளோட டாபிக்கே வந்து ஞானம் புரிதலா அனுபவமான்னு தானே இல்லையா. இப்ப வந்து ஒரு புறத்துல நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறதுனா அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். கட்டாயமா நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுவோம். ஒரு அதுக்கு அதுல அதுக்கு இட் நீட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் இருக்கும். அண்ட் இட் இஸ் பியூர்லி இண்டிவிஜுவலிஸ்டிக். அதை புரிஞ்சுக்கிற லெவலும் வந்து இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் வேறுபடும், முயற்சிகளும் வேறுபடும், அதுல அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களும் வேறுபடும். ஸோ இட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா. இப்போ இந்த நம்ம வந்து அகம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து புரிதல் ஒன்னே ஒண்ணுதான், மனசு நம்ம கட்டுப்பாடுல இல்லைங்கிறது. சோ ஒரு முயலாமை அப்படிங்கிறது ஒண்ணுதான் அதோட தீர்வு. அண்ட் அல்டிமேட் பெனிஃபிட் இஸ் த ஒன்லி பெனிஃபிட் நமக்கு வந்து எஃபிஷியண்டா புறத்துல வேலை பண்றதுக்கான டைம் எனர்ஜி அண்ட் இது இல்லையா. இதுல வந்து ஒரு அந்த ஆக்சுவலி பார்த்தா இண்டிவிஜுவல் வேறுபடுற மாதிரிலாம் கூட ஒன்னும் இல்ல. இல்ல கரெக்ட். இட் இஸ் த ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நமக்குள்ள இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், மனசுக்கு நம்ம கட்டுப்பாடுல இல்ல அப்படிங்கிறது. ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது ஒண்ணுதான் அதோட இது. அண்ட் the benefit is the lighter way, that the heaviness குறையறதும், நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி சேவ் ஆகுறதும், ஸோ தட் நம்மளோட அந்த பொட்டென்ஷியலா நம்ம புறத்துல நம்மளோட செயல்களை பண்ண முடியும் அப்படிங்கறது ஒண்ணுதான். இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன்ல அந்த பெனிஃபிட் தான். ஆமா அது கரெக்ட். பட் அவ்வளோ சாதாரணமான விஷயமும் கிடையாது. ஏன்னா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம உலகமே வந்து நம்ம மனசுலதான் நம்ம உலகமே இருக்கு இல்லையா. நம்ம உலகத்தை பாக்குறது நம்ம மனசுலதான். ஸோ மனசுல அந்த போராட்டமே நின்றுச்சுன்னா உலகமே ஒரு பீஸ்ஃபுல்லா, நம்மளுடைய உலகமே ஃபுல் பீஸ்ஃபுல்லா என்ன சொல்றது, ஒரு நிம்மதி நிறைவு எல்லாமே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா அதுதான் போராட்டத்தையே கொடுக்குது இல்லையா. நம்ம டெய்லி போராடிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நிமிஷமும் போராடிட்டே இருக்கோம். ஸோ அந்த புரிதல் வந்து நீங்க அந்த முயற்சியை கைவிட்டுட்டீங்கன்னா அந்த போராட்டம்லாம் நின்றும். ஸோ அது ஒரு இன்னொரு பெனிஃபிட்னு சொல்லலாம். அதான் சொல்ல பெனிஃபிட்னு பார்த்தா அல்டிமேட்டா வந்து எல்லாருக்கும் யூனிவர்சலி தட்ஸ் அது ஒரு காமனா ஒரே ஒரு இல்லையா, நதிங் வேற அந்த இன்டிவிஜுவல் வேறுபடுறதுக்கோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பா இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே இதுதான். கரெக்ட். ஆ யா வெரி நைஸ் சார், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லாட்டி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ டெய்லி டெய்லி ஐ திங்க் இப்போல்லாம் ஜூம் செஷன் நடக்குது. ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கலாம், இல்லை தனியாக வாட்ஸ்அப்லேயோ குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுலேயும் கேள்வி கேட்டுக்கலாம். ஸோ வேற யாரும் கேள்வி இல்லைன்னா ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றி, திருப்பவும் அடுத்த ப்ரோக்ராமில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல், பாய்.